கோல்டு போவேன். எதனால்? நயன்தாரா எனக்கு பிடிக்கும் அண்ட் அல்ஃபோன்ஸோட பிரேம படமே சூப்பராக இருக்கும், அதனாலவே நான் கோல்டு போவேன். ஜானர் எனக்கு தெரியல, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவள் பண்ணுறதே வந்துட்டு புரியாத மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால அதுக்கு நான் போவேன். மூணு கூட நான் சொன்னேன், இருந்தாலும் கோல்டுன்னு சொல்கிறது ரீசன் நயன்தாரா. ஆப்வியஸ்லி நயன்தாரா. ஓகே, ஓரளவுக்கு உங்களை பற்றி எந்த படம் போவீங்கன்னு கேட்டால் கோல்டு. இந்த வீக்கெண்ட் மூணு படம் ரிலீஸ் ஆகுது, கோல்ட், கட்டா, குஸ்தி, டிஎஸ்பி. மூணுத்துல நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்க? கோல்டு தான். ஏன்? நயன்தாரா எப்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க சிங்கிளாக லைக் தனியாக பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் நல்லா தெரிவாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க நல்லா ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நயன்தாராக்காக கோல்டு தான் போவோம். பிருத்விராஜும் இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம பார்க்கல, ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். டேரக்டருமே கூட அல்ஃபோன்ஸ் பிரேமம் நேரம் அதெல்லாம். எனக்கு தெரிஞ்ச பிரேமம் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் மத்த படம் சொல்லாம இந்த படம் சொன்னது தெரியல. எனக்கு நயன்தாரா பிடிக்கும் பேசிக்லி. ஸோ அதனால